இந்த பகுதியை சார்ந்த லட்சக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரங்களை அழிக்கும் முயற்சியில் அதானி குழுமம் என்கிற தனியார் நிறுவனமும் மத்திய அரசு மற்றும் மாநில அரசு ஆகிய அரசு நிர்வாகமும் திட்டம் தீட்டி வருகிறது. இந்த முயற்சியை முற்றாக கைவிட வேண்டும் என்று இந்த பகுதி வாழ் மக்கள், குறிப்பாக மீனவ பெருங்குடி மக்கள் குரல் கொடுத்து வருகின்றனர். இந்த துறைமுக விரிவாக்கம் நடைமுறைக்கு வந்தால் பழையற்காடு ஏரி வரையில் கடலரிப்பு தீவிரமாக நடைபெறும். 2-3 ஆண்டுகளில் பழையற்காடு நீர்நிலையும் கடலும் இணைந்துவிடும். அதற்கிடையிலே இருக்கிற நிலப்பரப்பு முற்றாக அரிக்கப்பட்டுவிடும். இதனால் இந்த பகுதியில் மீனவ சமுதாயத்தை சார்ந்த மக்கள் மட்டுமல்ல, பிற சமூகங்களை சார்ந்த மக்களும் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள். குடியிருப்புகளை அகற்றப்போவதில்லை, விளைநிலங்களை நாங்கள் கையகப்படுத்தப் போவதில்லை என்று சொல்லுகிற அதானி குழுமத்தை சார்ந்தவர்கள் இந்த மக்களின் மிக முக்கியமான வாழ்வாதாரமாக இருக்கிற கழிவேலி பகுதி நீர்நிலையில் அவர்கள் மீன்பிடி தொழிலை செய்து வருகிறார்கள். வலை வீசி பிடிக்கிறார்கள், கைகளால் தடவி மீன்களை பிடிக்கிறார்கள். இதுதான் அவர்களுக்கு 100 விழுக்காடு வாழ்வாதாரமாக இருக்கிறது. ஆகவே எல்லாம் தூற்று மேடாக்கி விடுகிற நிலையில் இந்த வழியே கடலில் கலக்கக்கூடிய மழை நீர், வெள்ளம் போன்றவை மீண்டும் மக்களின் குடியிருப்பு பகுதிக்குள்ளே திரும்பும். கடலில் கலக்க வாய்ப்பில்லாமல் தடுக்கப்பட்டுவிடும். இதனால் சென்னை பெருநகரம், குறிப்பாக வட சென்னை பகுதி வெள்ளத்தால் சூழப்படும் நிலை பின்னாளில் ஏற்படும். சுற்றுச்சூழல் கடுமையாக பாதிக்கப்படும். குடிநீர் கடல் நீரால் உப்பு நீராக மாறிவிடும். விவசாயமும் செய்ய முடியாது, மீன்பிடி தொழிலையும் செய்ய முடியாது. மக்களாகவே தங்களுடைய குடியிருப்புகளை விட்டுவிட்டு வெளியேறும் நிலைதான் ஏற்படும், புலம்பெயரும் நிலைதான் ஏற்படும். ஆகவேதான் இந்த துறைமுக விரிவாக்க திட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடாது என்று அனைத்து கட்சியினரும், கட்சி சார்பற்ற பொதுமக்களும் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து வருகிறோம். இன்றைக்கு நடைபெறுவதாக இருந்த பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டம் இதனால் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. முற்றாக இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். இந்த கோரிக்கையை வலியுறுத்தி மக்களிடையே விழிப்புணர்வு பிரச்சாரங்களை மேற்கொள்ள இருக்கிறோம். பூ உலகின் நண்பர்கள் மற்றும் இன்னும் பல கட்சி சார்பற்ற அமைப்புகள் இதில் கூடுதல் கவனம் செலுத்தி அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளையும் ஒருங்கிணைக்கிற முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த முயற்சியில் விடுதலை சிறுத்தைகளும் களத்தில் கைகோர்த்து நிற்போம். அதானி குழுமம் இங்கே துறைமுகத்தை விரிவாக்கம் செய்வதை தடுப்போம். நாடாளுமன்றத்தில் என்ன மாதிரி இதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ள நடைபெறவிருக்கிற இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இந்த பிரச்சனையை கட்டாயமாக எழுப்புவோம், அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்வோம். இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். அலையாத்திக்காடு பல பறவைகள் வாழ்கிற இடம், பழவர்கள் ஏறி மொத்தத்தையும் அழிக்கிற செயலில் ஈடுபடுற நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இதை தடுக்கிறது. இது தொடர்பாக நாங்கள் உடன் பணியாற்றக்கூடிய தோழர்களோடு கலந்து பேசி சட்டப்பூர்வமாகவும் இதை எதிர்கொள்வதற்கு என்ன ஏதுவான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன என்பதை ஆராய்ந்து முடிவு செய்வோம்.